ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மதுரையில் இருக்கிற கள்ளழகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கோயிலில் நிறைய தமிழ் படங்கள் எடுத்துருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கொண்டே வரும். இந்த கள்ளழகர் கோயில் சரியாக எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா, மதுரை மாட்டுத்தாவணி பஸ்டாண்டிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த கள்ளழகர் திருவிழா அப்போது மதுரையே பிரமிச்சு போயிடுங்க, அவ்வளோ பெரிய திருவிழாவாக தான் கொண்டாடுவாங்க. இந்த கோவில் வந்துட்டு ஆழ்வர்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றா தாங்க விளங்குது. இந்த கோவிலில் ஒரு முழுமையடையாத ராஜகோபுரம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள 18-ஆம் படி கருப்பசாமி வந்துட்டு மிகவும் விசேஷமான கோயிலாக சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் இன்னும் ஏராளம் இருக்குதுங்க, அதெல்லாம் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நாம் இங்கே எடுத்த சாமி படங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே எடுத்த மற்ற படங்கள் பற்றி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இங்கே எடுத்த சாமி படங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாளையத்தம்மன்ற படத்தில் ஆடி வந்தேன் ஆடி வந்தேன்ற சாங்கில் மோஸ்ட்லி ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதுலேயும் ஒரு சீனில் கோபுரம் நன்றாக தெரிகிற மாதிரி இந்த இடத்துல தான் மீனவர்கள் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதே இடத்துல இன்னொரு சீனில் பாம்புகள்லாம் இருக்கிற மாதிரி சிஜி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே படத்தில் பாளையத்தம்மா நீ பாச விளக்குன்ற சாங்குமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. கோயிலுக்கு மேலே உள்ள கோபுரத்தில் ஆடிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு சீனில். அதே பாட்டில் மீனாவர்களுக்கு சாமி வந்து ஆடுற காட்சிகள் ஃபுல்லாமே கோயிலுக்கு உள்ளே எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக ரம்யா கிருஷ்ணன் அவர்களுடைய ராஜகாளியம்மன்றம் படத்தில் ஒரு சீனில் இந்த மொட்டை கோபுரம் வழியாக தான் ஹவுஸ் அலி அவர்கள் ஓடி வருவாங்க. அதே படத்தில் வரக்கூடிய சந்தன மல்லிகையில் தூளி கட்டி பூட்டேன் அப்படின்ற சாங்குமே இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க ஒரு சில காட்சிகள். இந்த கோயிலுக்கு மேலே உள்ள கோபுரத்தில் தான் வடிவேல் சார் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே படத்தில் அம்மனா கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் கோடு போட்டுட்டு வடிவேல் சார் வந்து இந்த கோயிலில் தான் கல்யாணம் பண்ணி வைப்பார் அவரோட தங்கச்சிக்கு. அதே படத்தில் இன்னொரு சீன்லமே நான் போய் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவருடைய பாம்பு கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அடுத்தபடியாக ரோஜா மற்றும் தேவயானி அவர்கள் நடித்த கோட்டை மாரியம்மன்ற படத்தில் வரக்கூடிய ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சியம்மா அப்படின்ற சாங்கில் ஒரு போர்ஷன் இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அதிலே இந்த கோயிலுக்கு மேலே தான் ரோஜா அவர்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே படத்தில் சர்பம் சர்பமாயின்ற இன்னொரு சாங்கில் தேவயானி அவர்கள் இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் ஆடிட்டு இருப்பாங்க. அதே படத்தில் ஒரு சீனில் ரோஜா அவர்கள் வந்துட்டு சாமி கூட தாய்கட்ட விளாடுற சீன் இருக்கும். ஸோ அதுவுமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக அதே படத்தில் வரக்கூடிய முரண்டு பிடிக்காத முண்டைக்கண்ணி அம்மா அப்படின்ற சாங்குமே சில காட்சிகள் இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த முட்டை கோபுரத்துக்கு முன்னாடி தான் சாமி சிலை இருக்கிற மாதிரி செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே எடுத்த சாமி படங்கள் சொல்லிட்டேன், நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கூர்லேயும் ஏதாவது படங்கள் எடுத்திருந்தாங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் எண்ணு இருக்குது, காண்டக்ட் பண்ணி தகவல் கொடுத்தீங்கன்னா உங்கூருக்கும் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.